இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிவி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எம்டிவி ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த தொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் முழுசாக எடுத்துக்கோங்க அதில் நீட்டை வாக்கில் மூணு கீத்து மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதில் ஒரு செக்ஷன் அறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாங்குச்சி பாலிஷ் பண்ணி ஸ்பூன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கடைங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் தாங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க இருந்தாலும் அந்தளவுக்கு உழைப்பு வராது அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்டி எப்படி செய்கிறதுன்னு ஆப்பை போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோ அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்குங்க பாருங்கள் ஸ்பூன் தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அறுத்து எடுத்துக்கணும் பட் உங்களால் அறுக்க முடியல மிஷின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிற பட்சத்தில் ஆக்ஷா பிளேடில் கூட அறுத்துக்கலாங்க இந்த மாதிரி கத்தி எடுத்து நல்லா சொரணுங்க நல்லா கொஞ்சம் மொர மொரப்பாக இருக்க காரையில் கொஞ்சம் மணல் போட்டு நைஸ் மணல் போட்டு அதை தேய்ச்சிங்கன்னா இன்னும் பாலிஷ் ஆகுங்க அதுக்கப்புறமா ஒரு குச்சி உருண்டை குச்சி அதை வந்து இந்த மாதிரி டேப்பராக அறுத்துக்குங்க அறுத்துக்கிட்டு அதில் உக்கார மாதிரி பிளேட்லேயும் ஆக்ஷா பிளேட்லையும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க இந்த குச்சி எப்படி செய்யணுங்கிறது ரீப்பர் சக்கையிலேருந்து அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே ஆப்பர் செஞ்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு டீட்டெயில் தெரியுங்க அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது அந்த குச்சி மட்டமாக உட்கார வச்சு ஒரு மார்க் பண்ணி ட்ரில்லிங் மிஷினில் ஓட்ட போட்டுக்குங்க உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லாத பட்சத்தில் ஒரு கூறான திருப்பி டெஸ்ட்டை வந்து கூர் பண்ணி குறைஞ்சிங்கன்னா ஓட்ட வந்துடும் இந்த குச்சியை வச்சு மார்க் பண்ணி அந்த குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் வச்சு ஒரு ஹோல்ஸ் முதல்ல போட்டு ஸ்க்ரூ ஏற்றி பார்த்துக்குங்க ஏற்றி பார்த்துட்டு அதில் வந்து ஒரு சொட்டு ஃபெவிக்விக் போட்டு அந்த தொட்டாங்குச்சி அறுத்து வச்சுங்க பார்த்திங்களா அதை வச்சு தைட்டு வச்சுக்கோங்க இதுக்கே ஆடாதுங்க இருந்தாலும் நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணிருக்கும் போது ஆடினதுன்னா பிரச்சனை அதனால் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு சின்னதாக ஒரு கட் ஒரு நச்சானி சைஸில் ஹோல்ஸ் போட்டுக்குங்க போட்டு ஃபெவிக்விக் ஒரு சொட்டு போட்டு அந்த நச்சானியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிக்கும் ரெண்டு நச்சாணியும் போட்டு நீங்கள் வந்து அதை வளைச்சி விடும்போது போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் அங்கெங்கே ஷேக் ஆகாது இன்னும் லைஃப் நல்லா வருங்க நல்லா கட்டிங் விளையாடுல இழுத்து வளைங்க வளைச்சு சின்ன சுற்றி எடுத்து தட்டி ஆக்ஸப்ளையில் அது காயம் பண்ணி எக்ஸ்ட்ரா காணியாக வெட்டி கட்டிங் விளையாடுல திருப்பி எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பூ இந்த கீர்த்து கீர்த்தா இந்த சைடு ஒரு மூணு அந்த சைடு ஒரு மூணு சென்ட்ரலில் ரெண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட மிஷின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெறும் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரில்லிங் போட்டு அந்த கீத்துக்கு பதிலாக நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் என்கிட்ட இந்த வசதிகள் இருக்குது அதனால் செய்கிறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிற டீட்டெயில் தான் காட்டுறேன் நீங்கள் செய்யணும்னா உங்கள்கிட்ட இந்த ஸ்பெஷலும் அடுத்து உங்கள்கிட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணுற பக்குவம் இருந்தால் தான் செய்ய முடியும் இது ஈர்த்து போட்ட பின்னாடி அந்த சரியாக அறுப்பட்டு இருக்காதுங்க அதை ஆக்ஸா பிளேட் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்குங்க அடுத்து தொட்டாங்குச்சி ஒரு கால்நடை தண்ணியில் ஊற போட்டுருங்க ஊற போட்டு நல்லா காஞ்ச பின்னாடி தேங்காய் எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணதும் உள்ளே இருக்க வெள்ளை ஓடுந்து மறைஞ்சி கருப்பாக தெரியுங்க இது ஃபினிஷிங் கிடையாது ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்து சுரண்டணுங்க இந்த மாதிரி சுரண்டும் போது தேங்காய் எண்ணெய் ஊறினதுனால நல்லா ஹார்டாவாத பகுதியெலாம் இருக்கும் அந்த பகுதியெலாம் கத்தியில் சுரண்டும்போது கொட்டிவிடும் அந்த கொட்டும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி ஃபினிஷிங் வந்துடுங்க அந்த ஸ்பூன் சைஸுக்கு சேஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காரையில் தேய்க்கணுங்க தேய்க்கும் போது ரஃப்பான காரையாக இருக்கணும் உடஞ்ச காராக இருந்தால் துட்டாங்க தட்டுப்பட்டு எதாவது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு என்ன சேஃப் இருக்கணுமோ அதை வந்து காரையில் தேய்ச்சி ஒழுங்கு பண்ணிக்குங்க அடுத்தது கத்தி எடுத்து நல்லா சுரண்டுங்க நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பாலிஷ் ஆகுங்க பாருங்கள் ஸ்பூன் ரெடிங்க எவ்வளோ பாலிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நான் ஸ்டிக் கடாய்க்கு ஏற்றதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்ச கரண்டிங்க ஏற்கனவே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தேக்கு குச்சி மாதிரி ஒரு சக்கரந்தது அதனால் வந்து அந்த குச்சி ஃபினிஷிங்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல்ஸ் சக்கங்க அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்